வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் 2022 ஆண்டின் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்கப் போகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக நாம் பட்ட அனுபவங்கள் பலருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த ஆண்டும் தொடருமா என்று பலவிதமான சந்தேகங்களும் வரக்கூடிய செய்திகளும் நமக்கு தெரிவிக்கின்றது. ஆனால் அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்ற கிரக நிலைகள் நமக்கு தெரிவிக்கின்ற விஷயமாகும். நிச்சயமாக இந்த ஆண்டு மகத்தான ஆண்டாகும், பொருளாதார பலம் பொருந்திய ஆண்டாகும். நிச்சயமாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அமையும் என்பது கிரக நிலைகள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். இந்த வருடம் வழக்கம்போல் கன்னிகா லக்னத்தில் பிறக்கிறது. விருச்சிக ராசியிலும் சனிக்கிழமையிலும் கேட்டை நட்சத்திரத்திலும் பிறக்கிறது. லக்னநாதன் புதன் பகவான் 5 இருந்து 5 கூடிய சனி பகவானுடன் ஆட்சி பெற்றிருப்பது நல்ல முன்னேற்றமான ஆண்டாக அமையும் என்பது தெளிவு. அதே வேளையில் 3 கூடிய செவ்வாயுடன் ராகுக்கேது சம்பந்தமும் மனது காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருப்பதினால் ஒரு சில சந்தேகங்களும் ஒரு சில பய உணர்வுகளும் தேவையில்லாமல் கற்பனை பயங்களும் மனிதனுடைய மனதிலே இருக்கும் என்பதும் கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். அதாவது வருட பலன் தெரிவிக்கின்ற உண்மையாகும். அந்த நிலைமை பெரிதாக நம்மளை பாதிக்காது, நாம் சந்தேகப்பட தேவையில்லை. அதற்கு அடிப்படை காரணம் வீடு கொடுத்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சியாக இருப்பதினாலும் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சந்திரன் 5 ஆட்சி பெற்ற சனியுடன் இருப்பதே அதற்கு முழு காரணம். நாம் வீணாக சந்தேகப்பட தேவையில்லை. ஒரு சில சந்தேகங்களும் அச்சங்களும் மக்கள் மனதில் இருக்கத்தான் செய்யும். இந்த நிலைமை எப்பொழுது மாறும் என்றால் மார்ச் மாதத்திலே ராகுகேது பயிற்சிக்கு பிறகு மாற ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தபடியாக 13/4/2022 ஏப்ரல் மாதத்தின் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சொந்த வீடான மீனத்தில் ஆட்சி பெற்று அவருடைய புனித பார்வையாக லக்னத்தை பார்ப்பார், 9 பார்வையாக ராசியையும் பார்ப்பார். அந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதம் 13 பிறகு புத்தாண்டினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் மக்களிடத்தில் மிகப்பெரிய நம்பிக்கையும் வளர்ச்சி பாதையை நோக்கி கட்டாயம் செல்லும். அரசும் சரி, மற்ற நிறுவனங்களும் சரி, வளர்ச்சி பாதையை நோக்கி கட்டாயம் செல்லும் என்பதே கிரகங்கள் புது வருட கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். அதனால் நாம் வீணான சந்தேகப்பட தேவையில்லை. நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை தர்மத்தின் பிரகாரம் நடப்பதும், தாய் தகப்பனுக்கும் தான் சுய தர்மம் படி தனது உடன் பிறந்த சகோதரிகளுக்கும் செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்து நமது பிதுர் கர்மாக்களையும் தெய்வத்தையும் வழிபட்டாலும், குலதெய்வத்தின் முழு மனதுடன் வழிபட்டாலும் எந்த தீங்கும் நம்மை நாட்டை அண்டாது என்பதே கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். ஆக புத்தாண்டு பலன்கள் கடந்த காலங்கள் போல பலவிதமான சங்கடங்கள் காட்படுவோமோ என்ற சந்தேகம் தேவையில்லை. குறிப்பாக முதலில் சொன்னது போல மார்ச் மாதத்தில் பிறகு ஏப்ரல் குரு பயிற்சிக்கு பிறகும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல இறையருள் கட்டாயம் நமக்கு அருள் புரியும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஆங்கில புத்தாண்டினுடைய 2022 ஆண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்களை இப்போது நாம் பார்ப்போம். கும்பராசிக்கு 2022 ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்ப்போம். வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். மார்ச் மாதம் 4 இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் 3/9 வர இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 13 உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் 2 சஞ்சாரம் செய்வார். இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் கும்பராசிக்கு 2022 பொது பலன்களை கூறுகின்றோம். வருட ஆரம்பத்தில் பணப்பிரச்சனைக்கு எந்த விதமான சங்கடங்கள் இருக்காது. ஆனால் அலைச்சலும் திருச்சலும் அதிகமாக இருக்கும். கடினமான உழைப்பு இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது. ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு ஊதியம் சரி, பண வருமானம் சரி, குடும்பத்தில் சந்தோஷம் சரி, படிப்படியான வளர்ச்சியை கட்டாயம் காணலாம். குறிப்பாக ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு பகவான் ராசியிலிருந்து 2 ஆட்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 2 அவர் ஆட்சி பெற்ற பிறகு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்து கௌரவம் மிகப்பெரிய அளவிலே உயரும். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் சொன்னாலே போதும், உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. நீங்கள் தொலைபேசியில் சொன்னால் கூட போதும், வேலை நடந்துவிடும் என்ற அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்கள் சொல்லுக்கு உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் வயதிற்கேற்ற சுப நிகழ்வுகள் நடக்கும். திருமணம், கிரகப்பிரவேசம், குழந்தை பாக்கியம் என்ற குடும்பத்தில் சகலவிதமான சுபமங்கல நிகழ்ச்சிகளும் நடக்கும். கடன்களும் ஏற்படும். அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். சரியான வேலையோ தொழிலோ இல்லாதவர்களுக்கு இந்த 2022 ஆண்டு குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே வெற்றியை மிகப்பெரிய அளவிலே தொழிலதிபர்களும் சரி, வேலையில் இருப்பவர்களும் சரி, படிப்படியான முன்னேற்றத்தை கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக இருந்த சங்கடங்களும் அவர்கள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகளும் முற்றிலுமாக நீங்கிவிடும். அவர்களுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பர்களுடைய பூரணமான ஆதரவு கிடைக்கும். பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும். அதனால் மிகப்பெரிய ஆதாயங்களும்
உண்டாகும். அதனால் உங்களுடைய அந்தஸ்து கௌரவமும் கட்டாயம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பலவிதமான சங்கடங்கள் நிச்சயமாக நிவர்த்தியாகும். பலர் புதிய தொழிலை தொடங்கலாம். ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் தனது தொழிலை விஸ்தீரணம் பண்ணலாம். எந்த விதமான தொழிலில் ஈடுபட்டு இருந்தாலும் அந்த தொழில்கள் மிகப்பெரிய முன்னேற்றமும் லாபகரமாக அமையும். கணவன்மனைக்குள் இருந்த சங்கடங்களும் பூர்த்தியாக நிறைவேறும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்புடனும் அரவணைப்புடன் குடும்பம் என்ற வண்டி எந்த விதமான தேக்கமும் இல்லாமல் மிக அற்புதமாகவே சுகமாகவே உங்களது காலம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மூலமாக சுகமாகவே உங்களுடைய காலம் கட்டாயம் நல்லபடியாக போகும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அது திருமணமோ குழந்தை பாக்கியமோ அல்லது கிரகப்பிரவேசமோ போன்ற விஷயங்களும் நடக்கலாம். குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் ஒரு சிறிய முயற்சி செய்த பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிட்டு விட்ட பிறகு ஒரு சிறிய முயற்சியிலே மிக அற்புதமான முறையிலே திருமணம் கட்டாயம் நடக்கும். கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். அதன் மூலமாக பலருக்கு கடன்கள் ஏற்படும். அந்த கடன்கள் நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அது அரசாங்க வங்கிகளோ அல்லது தனியார் வங்கிகளோடோ கிடைக்கலாம். அதுவும் ஒரு சிறிய முயற்சியிலே நிச்சயம் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். அதை சுப கடன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை விதமான தேவைகளும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்பது மிக தெளிவாக உணர்த்துகின்ற விஷயமாகும். மார்ச் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்கள் தாயாருடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் ஏற்படும். அவருடைய ஆசைகளும் கனவுகளையும் நீங்கள் நிறைவேற்ற வைக்கலாம். கடந்த காலமாக உடல்நில சரியில்லாதவர்கள் அதாவது நாளிலே ராகு இருந்ததினால் பலருக்கு தனது தாய்மார்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கப்பட்டு இருந்தது. அவருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறாமல் பலவிதமான சங்கடங்கள் இருந்தது. மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய தாயார் உடல்நிலையில் மனநிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாட்களாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கும் எண்ணங்கள் இருந்தாலும் அதுவும் மிக பெரிய வெற்றி அடையும். அதன் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். தாயினுடைய ஆசைகள் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் என்பதே மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களாகும். முக்கியமாக அதே வேளையில் ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு ஏற்படும். அது நீங்கள் நீண்ட நாட்களாக சென்று தரிசிக்க வேண்டும் என்ற திருஸ்தலங்களுக்கும் நீராட வேண்டும் என்ற புனித கங்கை போன்ற புனித நதிகளுக்கும் சென்று வரக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு இந்த 2022 ஆண்டில் கட்டாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தான தர்மங்கள் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளவும். திருப்பணிகளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு, அரசியலில் இருப்பவர்களுக்கும், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும், மற்ற நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு சில பட்டங்களும் பதவிகளும் தேடி வரும். அந்த பதவியை நீங்கள் மிக சிறந்த முறையில் நிர்வாகம் செய்து அதன் மூலமாக கௌரவம் அந்தஸ்து பேறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எவ்வளவுதான் இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு பணியில் இருப்பவர்களும் சரி, தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களும் தொழிலதிபர்களுக்கும் பயணங்கள் அடிக்கடி ஏற்படும். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு உடல்நிலை சற்று பாதிக்கப்படலாம். உடல்நலத்தில் கட்டாயம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய அவசியம் தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார்போல் கட்டாயம் அமையும். அதனால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகும். ஆனால் இருந்தாலும் அதிகமான அலைச்சலும் துழைப்பும் இருப்பதால் உடல்நலில் எல்லா கும்பராசிக்காரர்களும் குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படை காரணமே உங்களுடைய ராசிநாதன் 12 இருப்பதும் அவர் 6 வீட்டை பார்ப்பதும். உடல்நலத்தில் நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். அதிகமான அலைச்சல் திருச்சல் இருக்கும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆக கும்பராசிக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகும் முன்னேற்றமான காலமாகும். ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி மாதமாகும். குறிப்பாக தனப்பிராப்தியும் தொழில் வகையில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வகையிலே அமையும். இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்திற்கு தேவையான செல்வத்தை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். வருட ஆரம்பத்திலே மெதுவாக செல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் தனப்பிராப்தியுடன் வெற்றியுடனும் கட்டாயம் செல்லும் என்பதை கும்பராசிக்கு கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். உங்கள் அனைவருக்கும் 2022 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.